ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எப்படி ஈஸியாக நம்ம வந்து ரீச் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் யூடியூப் பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோஸை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை ஓப்பன் பண்ணி 1 மந்த்துக்குள்ளே எப்படி நான் மானிட்டைஸ் பண்ணேன்னு சொல்லி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 7 டேஸ் ஆகுது அந்த உங்களோட வீடியோவாக அப்லோட் பண்ணி போடுங்க. அப்படி உங்களால் முடியலன்னா வீக்லி 4 டேஸ் ஆகுது உங்களோட வீடியோவாக அப்லோட் பண்ணி போடுங்க. நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வீடியோக்குள்ளே மேக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ்லாம் வந்து ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுற போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் போகிறப்ப வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் 8 மினிட்ஸ்க்கு மேலே உங்களோட வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு வந்து 10,000 அபவ் வியூவர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோஸை பார்த்தாங்கன்னா 4,000 வாட்சிங் ஹவர்ஸ் ஈஸியாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் டைமிங் செட் பண்ணி போடுற மாதிரி நீங்கள் வீடியோஸாக போட்டுக்கோங்க. பேசிக் டைம் இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாச்சும் நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களால் வாட்சிங் ஹவர்ஸை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் போடுற வீடியோஸை உங்கள் வியூவர்ஸ்லாம் எந்த டைமிங்கில் பார்க்குறாங்க, எந்த டைமிங்கில் பீக் ஹவரில் இருக்காங்க சொல்லிட்டு அதை வாட்ச் பண்ணின்னு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் இது மாதிரி டைமிங் செட் பண்ணி வீடியோஸை நீங்கள் டெய்லி அப்லோட் பண்ணும்போதும் இல்லை ஒரு நாள் ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணி உங்கள் வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்ம வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் சம்மந்தமாக போடுறதா இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி, நியூ இயர், பொங்கல் இது பற்றின விஷயமாக நீங்கள் வீடியோ பண்ணுறதா இருந்தால் 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களது பார்க்கும்போது உங்களது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் போடுற வீடியோஸ் எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸோட தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம். நீங்கள் போடுற வீடியோஸை நிறைய பேர் பார்க்கலனாலும் நீங்கள் போடுற ஃபஸ்ட்டு வீடியோட தம்ப்நெயில் தான் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ வியூவர்ஸ் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் தான். ஸோ அந்த தம்ப்நெயிலை நம்ம ரொம்ப அழகாக போட்டுருணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா இம்ப்ரெஷன் ஆகிற மாதிரி நம்ம போட்டு விட்டுருணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வியூவர்ஸ் பார்த்தும் வாட்சிங் ஹவர்ஸ் வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் போடணும். நீங்கள் பப்ளிக்கில் போட்டால் மட்டும்தான் உங்களோட வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போடக்கூடாது. ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா உங்களோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகாது. அதனால் ப்ரைவேட்டில் போடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் வீடியோ. அன்லிஸ்டட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டில் கிளிக் பண்ணி போடக்கூடாது. அப்படி அன்லிஸ்டில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் தான் அந்த லிங்க்கை செட் பண்ணி வீடியோ பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வாட்சிங் ஹவர் ஆட் ஆகாது. ஏன்னா பப்ளிக்கில் கிளிக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வாட்சிங் ஹவர் ஆட் ஆகும். ஸோ அன்லிஸ்டில் நீங்கள் லிங்க் பண்ணாலுமே உங்களுக்கு வீடியோஸ்க்கு வாட்சிங் ஹவர் ஆட் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிலீட்டட் வீடியோஸ். டிலீட்டட் வீடியோஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோஸை அப்லோட் பண்ணி அந்த வீடியோஸை எதிர்பாராத விதமாக ஒரு நல்லா ரீச் ஆகி சப்ஸ்கிரைபரும் நல்லா வந்து வியூஸும் நல்லா பார்த்து ஒரு வாட்சிங் ஹவர் ஆட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாமே கிடச்சிச்சு சொல்லிட்டு நம்ம அந்த காப்பிரைட் கிரைம் வந்துச்சு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம டிலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த டிலீட் பண்ணுற வீடியோஸில் இருக்க கிடச்ச வாட்சிங் ஹவர் வந்து நம்ம டிலீட் பண்ணும்போது எவ்வளோ வாட்சிங் வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிடும். ஸோ அதனால் அந்த வீடியோஸை டிலீட் பண்ணால் வாட்சிங் ஹவரும் கூடிய டிலீட் ஆகிடும். ஸோ அதனால அந்த வீடியோ டிலீட் பண்ணக்கூடாது. நம்ம காப்பிரைட் கிரைம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த வீடியோவை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ அதனால் வீடியோஸ் எதுவுமே நீங்கள் டிலீட் பண்ணாதீங்க. வாட்சிங் ஹவர் எதனால் வந்த வீடியோவோ அந்த வீடியோவை டிலீட் பண்ணிங்கன்னா அந்த வாட்சிங் ஹவர் கூடவே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ரீச் ஆகணும்னு ஆட்ஸ் கொடுக்குறதோ இல்லை ஆட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து வாட்சிங் ஹவர்ஸில் உங்களுக்கு ஆட் ஆகாது. ஓகே வியூவர்ஸ், இது வரைக்கும் நாங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் ஃபுல்லாகவே 1 மந்த்துக்குள்ளே எப்படி அழகாக 4000 வாட்சிங் ஹவர் ஈஸியாக ரீச் பண்ணி நாங்கள் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோம், மானிட்டைஸ் அடைஞ்சோம் சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுவே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் 4000 வாட்சிங் ஹவர் ஈஸியாக ரீச் பண்ணலாம். டோன்ட் வெரி.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வாட்சிங் ஹவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதே எங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை டு சி யூ வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். போடுற வீடியோஸில் நீங்கள் போடுற வீடியோஸை எவ்வளோ கண்டென்ட் முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி முக்கியம். சி, அதை விட முக்கியமா? அதுக்கப்புறம் Don't worry. Hey!